வணக்கம் அன்புநேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர், தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா, BSMS டிஎஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சியை போகலாம். தினசரி ராசி பலன்களில் இந்த நாள் இனியான நிகழ்ச்சியில் 29/9/2023 சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதில் இன்றைய திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று 4:33, அதாவது மாலை 4:34 வரை பௌர்ணமி வரும். அதன் பிறகு பிரதமை திதியும் இருக்குது, மாலை 4:34 வரை பௌர்ணமி திதியும், பின்பு பிரதமை திதியும் இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது செப்டம்பர் 30 காலை 1:27 வரைக்கும், அதாவது மாலைக்கு மேலே வருது, அதாவது 1:27 வரைக்கும் வருது. இது வந்து உத்திராட்டாதி நட்சத்திரமும், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரமும் வருது. இன்று பௌர்ணமி ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை, அப்புறம் சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதி அம்பாள் தங்கப்பாவாடி தரிசனம். இன்றைக்கி காலை நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் வந்து 9:15 to 10:15 வரைக்கும் காலையில் நல்ல நேரம், மாலையில் வந்து 4:45 to 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகுகாலம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 10:30 to 12:12 வரை ராகுகாலம் இருக்குது. சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஓகேங்களா, வாங்க ராசி. இன்றைக்கு வந்து மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன நாள்னு பார்த்தா மேல் நோக்க நாளாக இருக்குது. வாங்க ராசி பலன் சுருக்கமாக பார்ப்போம். தினசரி ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், முன்கோபங்களை தவிர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால் வரை இருந்து வந்த அந்த மனப்பதற்றங்கள் மனக்கலக்கங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. இன்று நான் புதிதாய் பிறது என்ற அந்த மாசகத்தை மனதில் எப்பயும் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், அது இன்னிலிருந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த பதற்றங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். இருந்தாலும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, வீண் பயணங்களை தவிர்த்துக்குங்க, வீண் செலவுகளை தவிர்த்துக்குங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த மனப்பதற்றங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்குங்க, விரயங்களை தவிர்த்து விரயங்களெல்லாம் சுபோரியங்களை மாற்ற பழகிக்கங்க, விரயங்களை சுபோரியங்களை மாற்ற பழகிக்கங்க. பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மன உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து வந்து போகும், வராமல் தவிர்க்கிற வழிகள் என்னவென்று முன்கூட்டி ஆராய்ந்து வச்சுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு கணவன் மன உறவுகளிலே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தவிர்க்கிற வழிகள் என்னவென்று முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பேச்சில் நிதானமாக இருந்துங்க, இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது, உணவு கட்டுப்பாட்டு முறைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, அதாவது பள்ளி மாணவர்களுடைய படிப்பு, சிறு சிறு மறதிகள் வரலாம், வராமல் தவிர்ப்பிற்கு விநாயகர் வழிபாடு, குழந்தை வழிபாடு வைத்துக் கொள்வது, குறிப்பாக சரஸ்வதி வழிபாடு வைத்துக் கொள்வது முன்னேற்ற தரக்கூடியதாக இருக்கும். பள்ளி மாணவர்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கணவன் மன உறவுகளிலே இதனால் வர இந்த சண்டை சச்சரவுகளாக படிப்படியாக குறைஞ்சி மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு தேவையற்ற மனப்பதற்றங்கள் மனக்குழப்பங்கள்லாம் வந்து வந்து போகும், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னென்னு முன்கூட்டி அறிஞ்சுக்கணும். கணவன் மனவர்களுடைய சிறு சிறு சண்டைச்சிகள் வரலாம், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டி ஆராய்ஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக பேச்சில் நிதானமாக இருந்துக்குங்க, வீண் பயணங்களை தவிர்த்துக்குங்க, வீண் செலவுகளை தவிர்த்துக்குங்க, இரவு பயணங்களை தவிர்த்துக்குங்க. குறிப்பாக வந்து தேர்ட் பர்சன்ட்டை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, மூன்றாவது மனிதர்களை தேர்ட் பர்சன்ட்டை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மை பெறக்கூடியதாக இருக்கும், கவனமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா. துலாம் ராசி என்பவர்கள் தொட்டதெல்லாம் துள்ளக்கூடிய நாளாக இருக்கும், பேச்சில் நிதானம் பிறக்கும், பிறர் என்ன பேசுகிறார் என்று வாங்கி பேசுகிறீர்கள், நீங்கள் பேசுவதற்கான யோசித்து பேசுகிறீர்கள். வண்டி வாகனங்கள் மிக மிக கவனமாக இருப்பீர்கள். அதாவது காக்கிச்சட்டை பணியாளர்களுக்கு இதனால் நல்லாவே இருக்கும். குறிப்பாக போக்குவரத்து பணியாளர்களுக்கும் நன்றாகவே இருக்கும், ஆசிரியர்களுக்கு இதனால் நன்றாகவே இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பேச்சில் நிதானம் பிறக்கும், பிறர் என்ன பேசுகிறார் என்று வாங்கி பேசுவீர்கள், நீங்கள் பேசுவதற்கான யோசித்து பேசுவீர்கள். இருந்தாலும் கணவன் மன உறவுகளிலேயே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னென்று முன்கூட்டி அறிந்து கொள்ளுங்கள். பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள், பேச்சில் அடி நிதானம் இருப்பீங்க. இனி வருங்காலங்களையும் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருந்துக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் சொல்லக்கூடிய நாளாக இருக்கும், மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். குறிப்பாக பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து செல்வீர்கள். கட்டுக்காப்பி பேஸ்ட் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயும் வச்சுக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பீங்க, முடிவு நீங்கள் தான் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, அப்படியே போங்க. நிதானம் பிரதானம் மைண்டில் வச்சுக்கோங்க. பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுவீர்கள். இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக பேசுவீங்க.
பிறர் மனம் புண்படும்படி என்றைக்குமே நீங்கள் பேச மாட்டீங்க, தெளிவாக தான் இருப்பீங்க. இனி வரும் காலங்களில் அப்படி இருந்துக்கங்க, ஓகேங்களா. அடுத்தது மகராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் சொல்லக்கூடிய நாளாக இருக்கும், பேச்சில் நிதானம் பிறக்கும். கணவன் மன உறவுகளடி இதனால் வரை இருந்த சண்டை சச்சரவுலாம் படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப சந்தோஷம் பெறக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளோட உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. குறிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடு மட்டும் ரொம்ப முக்கியம். மாமியார் மருமகள் அவங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்பாக இருந்துங்க, மாமனார் மருமகள் அவங்க கொஞ்சம் வெளிப்பாக இருந்துங்க, சண்டை சச்சரவராகவும் பார்த்துக்குங்க. கும்பராசி என்பவர்களுக்கு இரவு பயணங்களை தவிர்த்துக்கங்க, குறிப்பாக வந்து வண்டி வாகனங்களை கவனமாக இருந்துங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. பேச்சில் நிதானமாக இருந்துக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருந்தால் வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வாங்க, தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வாங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு தான் தள்ளி இருக்குன்னா மாதத்துக்கு ஒருக்காவது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்கள் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு வீண் விரயங்களை தவிர்த்துக்குங்க, விரயங்களெல்லாம் சுபோரியங்களாக மாற்றிக்குங்க. பேச்சில் நிதானமாக இருந்துங்க. மனக்குழப்பங்கள் பதற்றங்கள் வந்து வந்து போகும். சில பிரேக்குகள் இருக்கும், எல்லாமே ஒரு காரிய தடைகள் இது மாதிரி இருக்கும். இந்த காரிய தடைகளை சரி பண்ணுறதுக்கு தெய்வரேஷ்டம் என்று பைரவர் வழிபாடு வைத்துக் கொள்வது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளோட்டு ஆறு போய் வழிபாடு வைத்துக் கொள்வது நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு வைத்துக் கொள்வதும், நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுவதும் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். கையில் மஞ்சக்களை கச்சி போச்சுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் மற்றொரு ஜோதிடம் மற்றும் சித்த மருத்துவர் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதியப்பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர், தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கருப்பையா BSMSDSTRO. இதனால் வரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நேரில் வந்து வாட்ஸ்அப் இல்லை நேரில் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, என்னுடைய செல் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 97912954533, அந்த கைபேசி மூலமாக நீங்கள் வந்து ஆலோசனை பெறுனா பெற்றுக்கலாம். குறிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்கள் சுயஜாதை அனுப்பிச்சிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பண மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வெளிநாட்டுக்காரங்களாம் தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்பிட்டு நீங்கள் ஆலோசனை பெறலாம், பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.